சென்னைக்குலாம் அப்பா ஒரே ஒரு டைம் தான் வந்துருக்காரு சென்னைக்கு. ஒரு சித்தி வந்து கிளம்புறாங்க வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு சங்கீதா பாக்க வந்துட்டு கிளம்புறாங்க. அத்த காலைல வந்துட்டு உடனே கிளம்புறாங்கப்பா. அப்பா வராரு ஒரு வாரம் வச்சு இந்த அனுப்புன்னு என்கிட்ட சொல்லிட்டு என்ன பாக்குறதுக்கு அம்மா வந்திருக்காங்க. சித்தி ருக்குமணி சித்தி யாருன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ராதாவா ருக்குமணியன்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ருக்குமணி சித்தி வந்திருக்காங்க. ரம்யா அவங்க அம்மா. ரம்யான்னு சொன்னதான் தெரியும், ரம்யா தான் ஃபேமஸ் ஆயிருக்கு. சித்தி சித்தப்பெல்லாம் வந்திருக்காங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில இருக்கும் போது பாத்தீங்கன்னா ரூம்குள்ள அவ்வளவு கஷ்டமா இருந்தது. யாரும் பாக்கிறதுக்கு மூஞ்சி நான் என் மூஞ்சி இவரு மூஞ்சி மாத்தி மாத்தி பாத்துட்டே இருந்தோம். நாலு சவத்தையா திருப்பி திருப்பி பாத்துட்டு இருந்தா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்பா வேற வராரு ஊர்ல இருந்து. ஒரு ஆறு ஏழு மாசம் கழிச்சு அப்பா வராரு. இப்பதான் வந்து பாக்கிறதுக்கு சங்கீதாவை பாக்க இப்பதான் பக்கத்து ஊர்ல வந்துருக்குன்றதுனால வராரு. சென்னைக்குன்றதுனால வரல. லாங் டிஸ்டன்ஸ் போன் பூ கனகாமரமும் மல்லிப்பூ முல்லையரும் முடிக்கொட்டத்துக்கு ஒரு ரீசன் இருக்கு சொல்லட்டா. இந்த நாலு பேர் வந்து வந்தாங்க அப்ரண்டிஸ் வீட்டுக்கு. மூணு பேரு பேனை ஏத்தி விட்டு போயிட்டாங்க ஒரே நாள்ல வந்து. ஒரு லாரி பேனை ஏத்திட்டு போயிட்டாங்க. அருகில் சொறி 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 மண்டியை போட்டு வருக்கு 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 சொரிஞ்சு கையோட வந்துட்டு முடிஞ்சு வந்துருச்சு. நிறைய பேர் அதான் கேக்குறாங்க. ரத்தம் கம்மியா இருக்குது, வியாதியா சொன்னா தெரியல அவங்களுக்கு. இதே போல எத்தனை வருஷமா தான் சித்தி வந்து கிளம்புறாங்க வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு சங்கீதா பாக்க வந்துட்டு கிளம்புறாங்க. அத்த காலைல வந்துட்டு உடனே கிளம்புறாங்கப்பா. மதியம் கொஞ்சம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு கிப்பிட்டு போறியுமோ ஒரு நாள் இருந்துட்டு போனா கூட இருக்க மாட்டாங்களே. ஞாயிற்றுக்கிழமை வராங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து ரம்யா கொஞ்சம் நல்லா கூட்டுன்னு வரேன் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஜாலியா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு வரும் வெயிட் பண்ணினே இருப்பேன். சும்மா சொல்லிட்டு போறேன் கதை. எனக்கு ஒண்ணு தெரியும் ஒண்ணு பாவனு அதனால வரேன். இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க போல கொஞ்சம் தெரியும். கடைசியில ஸ்கூலுன்றதுனால கூட்டுன்னு வரல. சரி படிதான் முக்கியம்ட்டு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை வரத்தா பக்கத்து ஊர் தானே. ஒரு வண்டி ஒரு மிதி மிதிச்சா சொல்றேன்னு வந்துரு வண்டிதான். பஸ்ல வந்து வண்டி தான். அப்பா வந்து அது அப்ப சாட்னு இருக்காது. இவங்க வந்து இப்ப வேலைக்கு போனதுனால கிளம்புறாங்க. அங்கதான் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வாங்க எல்லாரும். காலையில இருந்து ஒரே ஜாலியா இருக்கிற பழகுதா. அவன் காலையில இருந்து இல்ல, நேத்துல இருந்து நான் ஜாலி ஆயிட்டேன். ஏன்னா அம்மா சொல்லிட்டாங்க நாளைக்கே வந்து. அப்பா வந்து நாளைக்கு காலைல கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதே ஒரே குசி. அவர் வந்து பாத்தோன்னா காலில இருந்து என்னைய பேபி வந்து என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம். குழி பேபி குழி பேபி குழி பேபின்னு வந்து சொல்லி நேர்ப்பாங்க. சாப்பிடணும் குழியாதுன்னு. இன்னைக்கு வந்து காலையில சீக்கிரமா நானே ஏஞ்சி குளிச்சு குளிச்சு முடிச்சு இன்னைக்கு அப்பா வர்றாருன்னு ஒரே ரெடி. ஆமா ரெடி ஆயிரு கஞ்சா ஃப்ரெண்ட்ஸ். ஏழு மாசம் கிட்டத்தட்ட பொங்கலுக்கு வந்தனே அதான் மாட்டு பொங்கலுக்கு வந்தனே அதானே பொங்கலுக்கு தான் கடைசியா வந்து பார்த்தாரு. சென்னைக்குலாம் அப்பா ஒரே ஒரு டைம் தான் வந்துருக்காரு சென்னைக்கு. சோ சென்னைக்கு வந்து வர முடியல. அப்பாவுக்கு வந்து போன் பண்றதுக்கு தெரியாது. கொஞ்சம் வந்து போன் பண்ணணும் எங்க இறங்கணும் இருட்டுல வரது கொஞ்சம் கஷ்டம். அப்பா வராரு ஒரு வாரம் வச்சு இந்த அனுப்புன்னு என்கிட்ட சொல்லிட்டு உன்கிட்ட வந்து போய் இன்னைக்கே வந்துருவேன் இல்ல ரெண்டு நாள் தங்கிட்டு வருவேன்னு கேட்டுருக்கு. பாத்தியா ஒரு வாரம் கழிச்சு தான் அனுப்புவோம் பாஞ்சாலிய.
வீடியோ பார்க்க அம்மா அப்பா வந்திருக்காரு ஃப்ரெண்ட். ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது மாசம் 6-7 மாசம் கழிச்சு வந்து அப்பா வந்து பார்க்க வந்திருக்காரு. ரொம்ப ஹாப்பி. நான் அப்பா வரல அப்பா வரலன்னு சொல்லி ரொம்ப கேட்டுங்கன்னே இருந்தேன் அம்மா கிட்ட, வருவாரு வருவாரு ஃபோன் பண்ண தெரியல, நீங்க வந்த உடனே வருவார் சொன்னாங்க. அதே மாதிரி நாங்க திங்கட்கிழமை வந்தோம், அப்பா வந்து புதன்கிழமை. ஒரே வண்டி ஏறி உக்காந்து வரல, அதான் வர முடியல. ஆமா, அப்ப வீட்டுல வந்து வேலை இருந்தது. நாங்க வந்து போன் பண்ணோம், அதுக்காக நாங்க போனோம் இல்லையா. அம்மாவும் கூட வரேன் சொல்லி இருந்தாங்க, அம்மாவை போனா ரெண்டு பேரும் வரலான்னு பிளான் பண்ணிருந்தாங்க. மாடு பாத்துக்கு ஆள் இல்ல சார். ஒரு மாடா இருந்தா கூட கட்டிட்டு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பரவாயில்ல விடுங்க. ஒரு ஆள் கூட இருக்கிறது நல்லதா, அதுவும் வாயிலாச்சு அதை யாரு பாத்துக்குவா. ஒரு ஆள்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சொன்னா கூட சரி எப்பயாவது போடுவாங்க, அவங்க கிட்ட 5 மாட்டை விட்டுட்டு பாருன்னா அவங்க எப்படி பாப்பாங்க. அம்மா வந்து பாத்தீங்கன்னா அம்மா வரல, அப்பா வந்தாலும் சரி எதுவுமே வந்து எதுவும் வேணாமான்னு சொன்ன. இருந்தாலும் ஒரு கட்டப்பை வந்து பாத்தீங்கன்னா அத்தை என்ன பண்ணுவாங்களே, அதை அப்படியே கொடுத்தா பார்சல் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. அம்மா கிட்ட குடுத்துருக்காங்க பாருங்க. எடுப்பா ஒரு கட்டப்பை, ஒரு கட்டப்பை பூரா கேட்டு வந்துடுறாங்க. அப்பா பூ வந்து அப்பா வாங்கி வந்துருக்க. அம்மா கட்டிச்சா அம்மா? கனகாமரம் வந்து ஆய வாங்கி கட்டி குடுத்தேன் சார். ஆய வாங்கி குடுத்துதான் வந்தது. இதுக்கப்புறம் வந்து ஆய தாத்தா வரேன்னு சொல்லி இருக்காங்க. சங்கீதா பாக்க எல்லாரும் டெய்லி வருவாங்க. அப்ப சென்னையில யாருமே வந்து பாக்கிறதுக்கு வழி இல்ல வர்றதுக்கு, இல்லன்னா எல்லாரும் ஆசையா தான் இருப்பாங்க. வர்றதுக்கு வந்து முடியல, தூரம் இல்ல அது, அதனால வழி தெரியாது, இல்ல வர்றதுக்கும் கஷ்டம். அதனால எப்போ வருவோன்னு எல்லாரும் வெயிட்டிங்ல இருந்தாங்க. அதான் காலையில சித்தி வந்துட்டு போனாங்க, அப்புறம் அப்போ வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா, வந்ததுல இருந்து சிரிச்ச மாதோட இன்னும் இருக்க. நானு ஆப்பிளு பழம் ஆரஞ்சு கடையில நம்ம மிளகா பச்சை மிளகா கத்திரிக்காய் நம்ம வீட்டுலதான் விவசாயம் போட்டு வச்சிட்டாங்க. கத்திரிக்காய் மிளகாய் தான் போரு, வேற ஏதாவது வேணுமா வாங்கி தருவேன்னு கேட்டாங்க. நீ வேணா பச்சைமா வேர்க்கடலையா? இல்ல இல்ல காஞ்சதா, சும்மா சட்னி அரைக்கிறதுக்கு எல்லாம் யூஸ் ஆகும். கொய்யாக்கா சூப்பரா இருக்கு, வெள்ளை வெள்ளையா இருந்து. கொய்யாக்கா நம்ம ஊர் கொய்யாக்கா நல்லா டேஸ்டா இருக்கும், தூள்லாம் நல்லா சாஃப்டா சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். கத்திரிக்காய் ஒரு வாரம் வச்சு சாப்பிட வேண்டியதா, கத்திரிக்காய் கொய்யாக்காய் கொய்யா பழம் அவ்வளவுதான். எப்படி அத்தை எப்படி ஒரு கட்டப்பை புஷ்னு வராங்களே, அதே மாதிரி மாமா கிட்ட பார்சல் பண்ணி அனுப்பிட்டாங்க. நீ குடுக்காத வாங்கி தரவா, அதுவும் வாங்கி தரவா. இது நீ தான் அடுத்த மாசம் வருவல்ல, அவர்கிட்ட எதுவும் வெயிட் எல்லாம் குடுத்து அனுப்புவாத சொன்ன. அப்படி இதுல குடுத்துருக்கு, இதெல்லாம் வருதோ வரலையா. நம்ம வீட்டு பொருள் பார்க்கும் போதே ஒரு ஜாலியா இருக்கும். அப்பா வந்தது ரொம்ப ஜாலியா இருக்கு. அத்தை வந்து பாத்தீங்கன்னா உள்ள லஞ்ச் செஞ்சுன்னு இருக்காங்க அப்பாக்காக, சூப்பரா இருக்குப்பா. பச்சை மிளகா சட்னிக்கு யூஸ் ஆகும். அப்பா வந்த உடனே நேத்து கூழ் ஊத்தணும் இல்லையா, கொஞ்சம் குடிச்சாரு, கொஞ்சம் இட்லி சாட்டாரு, அவ்வளவுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அம்மா ரெடி பண்ணிருக்காங்க, அத்தை லஞ்ச் ரெடி ஆனாலும் சாப்பிட வேண்டியதான். அப்போ வந்து இங்கதான் இருப்பாரு ஒரு வாரத்துக்கு. என்னப்பா பக்கத்துல அக்கா வீடு இருந்து அக்கா போய் பாக்கணும், அப்புறம் அக்கா வீடு இருக்குது, கோயந்தா வீடு இருக்குது, மச்சான் வீடு இருக்குது, எல்லா வீட்டுல ஒரு வாரம் நாள் அடைய இருந்துட்டு நம்ம போக வேண்டியதான் போதுமா. நம்ம கூட பாக்க மாட்டேன். அப்போ நாளைக்கு இருக்குல்ல, இன்னைக்குதான் இருப்போம், நாளைக்கு ஒரு நாள் தான் இருப்பிய. மட்டன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை இன்னைக்கு லஞ்ச். அப்பாக்கு ஸ்பெஷல் டிஷ். தண்ணி எடுத்து வை, இந்த தண்ணி அங்க அவருக்கு அங்க அங்க இந்த தே வச்சுக்கிற மாதிரி கிளாஸ்ல.
சங்கீதா என்ன ஊர்ல வந்து ரவுண்ட்ஸ் அடிக்கிற? எஸ் ரவுண்ட்ஸ் அடி. இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரின்ற மாதிரி வந்து இதுக்கு தானே ஆசைப்பட்ட வெளியில நடக்கணும் ரவுண்ட்ஸ் அடிக்கணும் இந்த மரம் செடி கொடி எல்லாம் பார்க்கணும்னு இதுக்கு தானே ஆசைப்பட்டதே. ஸோ அப்போ வந்து என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். பூலாம் பூத்துருக்கு, பூலாம் பூத்துருக்கு, பறிக்கணும். எலுமிச்சம்பழம் வேற காய்ச்சிக்குது, இந்த பக்கம் வாழைக்கொலை வேற காய்ச்சிருக்கு. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் இன்னொரு சுற்றி காட்டலாம் எல்லாமே. ம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அப்பா வந்து காலையில் சித்தி சித்தப்பா வந்து பார்த்துட்டு போனாங்க, அப்புறம் அப்பா வந்தார், அப்பா வந்து உட்காந்து பேசினிருக்காங்க, எல்லோரும் சம்மந்திங்களும் டிஸ்கஷன் பேசிக்கின்னு இருக்காங்க. அப்பா நாளைக்கு தான் காலையில் போவார். ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல்லாக ஜாலி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாடா பாய்.